எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ப்ளாக் பார்க்கலாம். ஸோ என்ன மாதிரி ப்ளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து குக் பண்ணலை. ஸோ நான் வந்து வெளியே போய் சாப்பிட போகிறேன். ஸோ அது என்ன கடை, எங்கே இருக்குது, என்ன வெரைட்டிஸ் இருக்குது, நான் என்ன சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸோ இந்த ஃபேஸை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நீங்கள் எப்பயுமே பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நானும் என் பையனும் பக்காவாக ரெடி ஆகிட்டு மாஸ்க்லாம் போட்டு பயங்கரமாக கிளம்புறோம் வண்டியில். ஏய், இங்கே இருக்கடா பன்னிக்குட்டி. ஸோ என் பையன்கிட்ட வந்து அட்ரஸ் கேட்குறேன். நீ தான்டா எனக்கு வழி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறோம். அப்படியே கடை வந்து எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, ஹாய் இதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்தாச்சு. பாருங்கள், இதுதான் சுவாதி மெஸ். எங்களுக்கு வேற எங்கும் கிடைகள் கிடையாது. ஸோ இதுதான், இது வந்து எங்களோட கடை. அம்மா அப்பா வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து என்ட்ரன்ஸ். ஸோ வந்ததுமே பயங்கர பசி அப்படின்றனால நரேனுக்கு வந்து பூரி பொரிக்கிறாங்க எங்கள் டேடி. ஸோ எங்கள் டேடி வந்து பூரி பொரிச்சிட்ருக்காங்க, பயங்கர புஷ்ஃபுன்னு வந்துருச்சு. ஸோ பயங்கர ஹாப்பி நரேன், அவனுக்கு பூரினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்ததுமே பூரி பொரிச்சிட்டு வந்துட்டு எல்லாம் போட்டு சார் வந்து உட்காந்துட்டு அவளை தான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்கள் போன டைம் வந்து ரொம்ப லேட்டு, 10:30 அந்த மாதிரி ரேஞ்சு தான் நாங்கள் போனோம். ஸோ அங்கே அப்போ வந்துட்டு பூரியும் தோசையும் மட்டும்தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இட்லி பொங்கல் அதெல்லாம் வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ மிஸ் பண்ணிட்டோமே, ரொம்ப ஃபீல் பண்ணோம். ஸோ அவனோட ஃபேவரட் பூரி கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு தோசை தான் இருக்குன்னு சொன்னாங்க, அதனால் நான் வந்துட்டு ஒரு மசால் ரோஸ்ட்டு சொல்லியிருக்கேன். ஸோ எங்கள் டேடி வந்து போட்டுட்ருக்காங்க. இது வந்து எங்களோட ஷாப் அப்படின்றனால இவங்க மாஸ்டர்லாம் யாருமே கிடையாது. ஸோ எங்கள் டேடி அண்ட் மம்மி தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் குக்கிங். நல்லா ஆயிலெலாம் ஊற்றி முறுமுறுன்னு வந்துட்டு சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆயில் ஊற்றுறாங்க டேடி. ஸோ அதை வந்துட்டு வெந்துட்டுருக்கு. அந்த கேப்பில் இவங்க மம்மி டேடி வந்து ஹாய் சொல்கிறாங்க. எல்லோரும் ஹாய் சொல்லிவிடுங்க. அவ்வளோ தான், ரோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ எனக்கு நான் ஒன்று தான் சொன்னேன், இன்னொன்று வந்து வேற ஒருத்தவங்களுக்கு, ரெண்டுமே எனக்கு நினச்சிக்காதீங்க. இப்போ பாருங்கள், மசால் வந்து வைக்கிறாங்க. ஸோ மசால் எப்பயுமே வந்து ஒரு சைடு தான் வைப்பாங்க. நான் வந்து எனக்கு வந்து அப்ளை பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வந்து எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்றனால சாரி அப்ளை பண்ணி பயங்கரமாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். அது வந்து சில்லி தூக்கி போடுறாங்க, வேறு எதுவும் நீங்கள் நினச்சிக்காதீங்க. சுவாதி மெஸ் வந்துட்டு தருமபுரியில் நெசவாளர் காலனியில் இருக்கும். ஸோ நெசவாளர் காலனினாவே ஒரு சாப்பாடு ஸ்பெஷல் தான், ஏன்னா அந்த ஏரியா ஃபுல்லாக ஹோட்டல் இருக்கும். நீங்கள் எங்கேயுமே போக தேவையில்லை, தருமபுரி வந்தாவே நெசவாளர் காலனி அப்படின்னாவே அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சாப்பாடு தான். ஸோ அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. மசால் ஒன்று, மசால் ரோஸ்ட் ஒன்று, பிளைன் ரோஸ்ட் ஒன்று. இப்போ நான் போய் சாப்பிட போகிறேன். ரெடி ஆயிடுச்சு, சட்னி, ஒயிட் சட்னி, தென் சாம்பார். அடிச்சு தூக்கு. எங்கள் டேடியும் நரேனும் பயங்கரமான ஒரு செட்டு. அவர் இல்லாமல் நரேன் இருக்க மாட்டான், நரேன் இல்லாமல் அவர் இருக்க மாட்டாங்க. இதுதான் பாருங்கள் வெளியே சுவாதி மெஸ் டிஃபன் சென்டர். எங்களுக்கு ஆர்டர் பேரில் வந்துட்டு செஞ்சு தருவாங்க. இது வந்து அவுட்டர் சைட் வெளியே. ஸோ அவ்வளோதான், அப்படியே நானும் வீட்டுக்கு கிளம்புறேன். ஸோ உங்களை வீட்டில் போயிட்டு மீட் பண்ணுறேன். வாங்க வீட்டுக்கு போகலாம். ஃபுல்லாக சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து நானே தான் குக் பண்ண போகிறேன். வெஜிடபிள் ரைஸ் செய்யலான்னு ஒரு பிளான் இருக்குது. ஸோ அதை செஞ்சுட்டு அகைன் வந்து ஈவினிங் வந்துட்டு நான் உங்களுக்கு மறுபடியும் போய் காட்டுறேன். ஸோ வெஜிடபிள் ரைஸ் குக் பண்ணலான்னு பார்த்தா நரேன் வந்துட்டான். ஸோ அவன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு குக்கிங்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவன் வந்து செய்யறதுனா அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அவன் தான் வந்து குக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ வெஜிடபிள் ரைஸ்க்காக ஆனியன், டொமேட்டோ, சில்லி எல்லாமே வந்து ஃப்ரை ஆகிட்ருக்கு. கூப்பிட்ருக்கான் என்ன பக்கம் வான்னு சொல்லிட்டு. அவனுக்கு தான் ஃபோட்டோ வீடியோனாவே பிடிக்காதுன்னு சொன்னான்னு பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ நெக்ஸ்ட் வந்து வெஜிடபிள் வந்து போடுறேன். காலிஃப்ளவர், பீன்ஸ், கேரட், பொட்டேட்டோ, தென் வந்து சன்னாக்கு வந்துட்டு மூக்கடையில் ஊற வச்சேன். ஸோ அதையும் கொஞ்சம் நான் அப்ளை போட்டுக்கிறேன். பெரிய செஃப் தாமோ ஃப்ளேம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்கார் போல். சார் வந்து பயங்கரமாக சமைச்சிட்ருக்காங்க. வெஜிடபிள் ரைஸ் என்ன செய்யறோம் நிறைய. வெஜிடபிள் ரைஸ் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் போயிட்டு நல்லா சாப்பிட போகிறோம். நெக்ஸ்ட்டு சொன்ன மாதிரி நான் வந்து கடைக்கு போக போகிறேன். வந்தாச்சு. டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 7:30 அந்த மாதிரி ரேஞ்சு வந்தேன். அப்போ வந்து டேடி வந்து பிஸியாக வந்து தோசை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ வாங்க கடைக்குள்ளே போகலாம். ஸோ வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நரேனுக்கு வந்து எக் சப்பாத்தி பிடிக்கும்னு சொல்லிட்டு அவனுக்கு எக் சப்பாத்தி சாப்பிட்டுருக்கான். சரி அப்படியே அவன் சாப்பிட்டு நம்ம அப்படியே வெளியே போகலாம். வாங்க பார்த்தீங்கன்னா அப்பா
ரவா ரோஸ்ட், சப்பாத்தி, ஆம்லேட், ஆஃப் பாயில் எல்லாம் அப்படியே வேகுது. அப்படியே பார்க்கவே ரொம்ப வாயில் ஊறுது, சாப்பிட்லாம் போல இருக்குது. ஸோ இது உங்களுக்கு காமிச்சிட்டு நான் அப்புறம் சாப்பிட போகிறேன் பாருங்கள். ரவா ரோஸ்ட் அப்படியே முருக முருக அப்படியே அந்த ஆயிலெலாம் ஊற்றி பயங்கரமாக ரெடி ஆகிட்ருக்கு. ட்ரையாங்கிள் சப்பாத்தி எங்கள் கடை ஸ்பெஷல். ஆஃப் பாயில் ஆம்லேட், எஸ் இது உள்ளே பார்த்தீங்கன்னா இது இடியாப்பம், தேங்காய் பால், பரோட்டா, இட்லி வந்து காலி அடிச்சு. நெக்ஸ்ட் இது காட்டுற பாருங்கள், சூடாக எடுத்துகிட்டு வருவாங்க. சட்னி, இன்னொரு ரெட் சட்னி. இப்போ பாருங்கள் வரும், அப்பா எவ்வளோ ஒரு சாஃப்டாக அழகான ஒரு ஷேப்பாக இட்லி பாருங்கள், புசு புசுன்னு இருக்குது, அழகாக சூப்பராக இருக்கும் இட்லி. நெக்ஸ்ட்டு வெளியே வந்தப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனியன் ரோஸ்ட், தென் ஆனியன் ஊத்தாப்பம். ஸோ ஆனியன் ஊத்தாப்பம் ரெடி ஆகிட்டுருக்கு. பக்கத்துலேயே ரவா ரோஸ்ட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அப்படியே முருக முருக வெந்துட்டுருக்கு, நல்லா முரு முருன்னு இருக்கும். எனக்கு ஒரு ஆனியன் ஊத்தாப்பம் வேணும் நானும் சொல்கிறேன். ஸோ அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை, இங்கே இங்கே வந்துட்டு கரெக்டாக அதில் இருக்கும் ஆனியன், கேரட், கொரியண்டர் எல்லாமே இருக்கும். அதில் வந்து பொடி போடுவாங்க, சூப்பரான ஒரு ஆனியன் ஊத்தாப்பமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது வந்து மஷ்ரூம் ரோஸ்ட், செம்மையாக இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் மஷ்ரூம் ரோஸ்ட். மஷ்ரூம் கிரேவி பாருங்கள், அவ்வளோதான் ஃபோல்ட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து ஆனியன் ரோஸ்ட் வந்துட்டு 1/2 கேட்டாங்க அப்படின்றனால கட் பண்ணி வச்சுருக்காங்க டாடி. என்னோடய ஆனியன் ஊத்தாப்பம் பயங்கரமாக ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் வேகட்டும், அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு என் பையனும் என் சிசியோட பாப்பாவும் வந்துட்டு பயங்கரமாக விளையாடிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஐட்டம் அவ்வளோதான், நான் சாப்பிட உட்காந்துட்டேன். பார்த்தீங்களா நான் சொன்ன ஆனியன் ஊத்தாப்பம், தென் ஒரு இடியாப்பம், அது வந்து தேங்காய் பால். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், நான் வந்து கலக்கி ஒன்று கேட்குறேன். ஸோ கலக்கி எப்படி போகிறாங்கன்னு பாருங்கள், எக்கு, சால்ட்டு அண்ட் பெப்பர், அதிலே வந்து குருமா ஊற்றுவாங்க. அப்படியே நல்லா பீட் பண்ணி கல்லில் போட்டு அப்படியே ஒரு பரட்டி, அப்பா செம்மையாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பேர் வந்து கலக்கி, அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே போய் சாப்பிட வேண்டியது தான். அடுத்து பரோட்டாலாம் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இது வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, இன்னும் வந்துட்டு கல்லில் போடலை, அவ்வளோதான். இப்போ அப்படியே லைனாக கல்லில் போட்டுட்ருக்காங்க, நல்லா வெந்துட்டுருக்கு. ஒன்று ஒன்றா தேய்ச்சி தேய்ச்சி டேடி வந்து போட்டுட்ருக்காங்க. நரேன் பக்கத்துலேருந்து பார்த்துட்டே இருக்கான். உங்களுக்கு பேக் சைடில் தெரிகிறவங்க வந்துட்டு என் கடையில் ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ எங்கள் ஃபேமிலி மெம்பர் மாதிரி தான் அவங்களுமே, ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க கடையில். பரோட்டாலாம் வெந்துட்டுருக்கு, பயங்கரமான ஒரு பரோட்டா. எங்கள் கடை ஸ்பெஷலே வந்து பரோட்டா தான். நல்லா வேகுது பாருங்கள், அழகாக பொன் நிறமாக இருக்கும். மேலெலாம் அப்படியே முறுமுறுன்னு இருக்கு, பார்க்கும் போதே நல்ல சாப்பிடலாம் போல் இருக்கும். நல்ல சால்னா ஊற்றி நல்லா ஊற வச்சு சாப்பிட்டா பயங்கரமாக இருக்கும். முறுமுறுன்னு இருக்கு பாருங்கள் மேலே, எனக்கே சாப்பிடணும் போல் இருக்குது. உங்களுக்கும் அப்படி தான் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எத்தனை பரோட்டா வேணும்னு சிக்கியில் கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். எனக்கு ரெண்டு போதும் பாருங்கள். டேடி அடிக்கிறாங்க, உள்ளே சாஃப்டாக மேலே முறுமுறுன்னு லேயர் லேயராக இருக்கும் பரோட்டா. செம்மையான ஒரு பரோட்டா ரெடி. நானும் அகெயின் ஒரு பரோட்டா போய் சாப்பிட போகிறேன். அடுத்து வந்து டேடி நெய் ரோஸ்ட் போடுறாங்க. ஒரு 2 ஸ்பூன் நெய் எடுத்து தோசை மேலே போடுறாங்க. எங்கள் அம்மா வந்துட்டு உள்ளே இருப்பாங்க, பார்சல் கட்டிட்டு ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, அவங்க வெளியே வரமாட்டாங்க மோஸ்ட்லி. இவங்க பக்கத்தில் இருக்கிறது வந்து கடையில் வேலை செய்கிறாங்க அக்கா. ஸோ ரொம்ப வருஷமாக இருக்காங்க, அவங்களுமே எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட ஒருத்தர் தான். ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க. நெய்யெல்லாம் உருகி நல்லா அப்ளை பண்ணுறாங்க தோசையில், செம்ம வாசனையாக வருது. உங்களுக்கு வாசனை வருதா? அடுத்து பரோட்டாலாம் எடுத்து நல்லா வெந்துடுச்சு, அடிக்கிறாங்க பாருங்கள். அப்பா செம்ம ஹீட்டாக இருக்கும், அதிலே வந்துட்டு அடிச்சிட்ருக்காங்க டாடி, அவ்வளோதான். அடுத்து நெய் ரோஸ்ட்டு பாருங்கள், ஒரு செம்ம ஒரு ஷேப்பில் கொண்டு வருவாங்க டாடி. ஒரு நீங்கள் பாருங்கள், ஃபைனலாக பாருங்கள், நீங்களே சொல்லுங்கள் என்ன ஷேப்புன்னு.
கண்டுபிடிச்சிருப்பீங்களே, திஸ் இஸ் கோன் ஷேப். எஸ், கோன் ஷேப் நெய் ரோஸ்ட். செம்மையாக இருக்குது, பார்க்கவே அழகாக இருக்குது. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய், டேக் கேர், ஹாவ் அ குட் டே.